గణేశరణం గణేశరణం శరణం గణేశ శరణం గణేశ గణేశరణం గణేశరణం శరణం గణేశ జయ గణేశ జయ గణేశ జయ గణేశ బాహ్యమాం శ్రీ గణేశ శ్రీ గణేశ శ్రీ గణేశ రక్షమాం மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினை தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போயவழையும் புகுதல்வான் இந்தனவும் தீயினில் தூசாகும் சப்பேரோர் எம்பாவாய் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியை போற்றும் பொருள்கேழாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்தும் நீ குற்றேவரைகளை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்றே நாம் காமங்கள் மாற்றேறோர் எம்பாவாய். இந்த பாடலோடு உங்களுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கான ஒரு கதையை நான் சொல்கிறேன். உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு அந்த ரொம்ப நாள் ஆசை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு வந்து ஸ்ரீகிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அவருடைய சேஷ்டிதங்கள் அவருடைய விளையாடல்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை இப்போ உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு வந்து கண்ணன் பிறந்த நாள். இது எப்படி பிறந்தாரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் வந்து இதை திரும்ப திரும்ப நம்ம எல்லாரும் பேசிக்கிறது வந்து இது ஒரு வழிபாடு மாதிரி. அந்த வழிபாடு இறைவனை நம்ம நினச்சிக்கிறது இதெல்லாம் ஒரு வழிபாடு மாதிரி. கண்ணனுக்கு பால் ரொம்ப பிடிக்கும், தயிர் ரொம்ப பிடிக்கும், வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாகவதத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய சேஷ்டிதங்களில் நமக்கு இருக்க வெண்ணெயை திருடி சாப்பிடுவார், தயிர் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கு முன்னாடி இவர் எங்கே பிறக்கிறாரு? மதுராவில் வந்து தேவகி வாசுதேவன்கிறவர் ரெண்டு பேருக்கும் அவருக்கு குழந்தையாக பிறக்கிறார். குழந்தையாக பிறக்கிறது வந்து அவர் உத்தேசிக்கிறார். நம்ம வந்து பூமியில் பிறந்து நல்லாரை வந்து காப்பாற்றணும், தீயவர்களை ஒடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் அவருக்கு வருது. அந்த டைமில் வந்து அவர் பிறக்கிறாரு. பிறக்கும்போது 8வது குழந்தையாக பிறக்கிறார். அப்போ வந்து தேவகியுடைய அண்ணன் வந்து கம்சன். அந்த கம்சனுக்கு வந்து அவன் தேவகியை கல்யாணத்து அன்னைக்கு தேரோட்டி வரும்போது இவள் வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால் உனக்கு அழிவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி கேட்குது. உடனே அவனுக்கு வந்து அத்தனை காலமும் வந்து தங்கச்சி மேலே ரொம்ப பாசத்தோடு இருந்தவன். அது அப்போ வந்து இவனுக்கு வந்து இவளால் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து குழந்தையால் நமக்கு வந்து அழிவு வரப்போகுது அப்படிங்கவும் அவனுக்கு வந்து ரொம்ப இதெல்லாத்தையும் போய் கேட்குறான். அவங்க இது உண்மையா, இது நடக்குமா அப்படி கேட்கும்போது ஆமாம் உங்களுடைய வருங்காலம் அப்படித்தான் இருக்குது கணிச்சு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இவன் என்ன பண்ணுறான், வேறு வழியே இல்லை, அருமையாக வளர்த்த தங்கச்சியும் தன்னுடைய அவளுடைய கணவனையும் சிறையில் போட்டுடுறான். சிறையில் போட்டு கண்காணிப்புக்கு ஆட்கள் எல்லாம் போட்டு வச்சிடறான். ஒவ்வொரு குழந்தையாக பிறக்க பிறக்க நீங்கள் தகவலை எனக்கு சொல்லணும், 8வது குழந்தை வரும்போது எனக்கு சொல்லிடுங்க அப்படின்ட்டு. முதல்ல ஒரு 8 குழந்தையவும் அவன் கொன்றலாம், நம்ம கொல்லாமல் விட்டுருக்கலாம், பட் ஆனால் அப்படி இல்லை. ஒவ்வொரு குழந்தையாக வந்து முதல்ல 5 குழந்தையை கொல்லாமல் தான் வச்சுருக்கிறான், பட் ஆனால் வந்து அது கொல்ல வேண்டிய அவசியம், அது வந்து அதுதான் வந்து நியதி அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து ஒரு சின்ன கலகத்தை உண்டு பண்ணிடுறாரு. அந்த குழந்தையில ஒன்று தப்பிச்சு வந்து உன்னைய கொண்டுருச்சுன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதனால எல்லா குழந்தைகளும் பிறக்க பிறக்க வந்து காவலர்கள் சொல்ல சொல்ல கொன்றுறான். பிறந்த பச்சை குழந்தைகளை கொன்றுறான். 8வது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து இவருக்கு வந்து வசுதேவருக்கு வந்து ஒரு கனவு வருது. இந்த மாதிரி 8வது குழந்தை பிறந்த உடனே என்னைய கொண்டு போய் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய நந்தகோபனுடைய அவங்களுடைய மனைவிக்கு யசோதைக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தையை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு பிறந்த குழந்தையை கொண்டு அங்கொண்டே வச்சுட்டு அந்த குழந்தை இங்கே எடுத்துட்டு வந்துருங்க, ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு ஒரு கனவு வருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி வந்து குழந்தை பிறக்குது. அழகான கண்ணன் வந்து பிறக்கிறாரு. பிறந்த உடனேயே சர்வ அலங்கார பூஜிதையாக தான் அவர் பிறக்கிறாரு. நகை போட்டிருக்கிறாரு, இடுப்பு அரைஞாட்களோடையும் இருக்குது.
எல்லாம் போட்டிருக்கிறாரு. எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு அப்பா கிட்ட, அப்பா என்னை கொண்டு போய் பிருந்தாவனத்தில் கொண்டு போய் விட்டுருங்க, அங்கே இருக்கிற பெண் குழந்தையை என்னுடைய சகோதரியை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து விட்டு வச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு, நமக்கு வந்து ஒரு இயல்புக்கு மீறின ஒரு குழந்தை பிறந்திருக்குது, இது தெய்வ குழந்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றெடுத்த குழந்தையை வந்து தாயும் தகப்பனும் வணங்குறாங்க. வணங்குறாங்க அந்த அளவுக்கு அது தேஜஸோடு இருக்குது. உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து காவலர்கள் எல்லாம் ஒரு மயக்கமான, இவர் தெய்வாம்சம் நிறைந்த குழந்தை அல்லவா, இவர் தெய்வாம்சத்தை காட்டிக்கிட்டே தான் இருப்பார், தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த தெய்வத்தன்மையை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருப்பார். காவலர்கள்லாம் மயங்கி போயிருக்கிறாங்க. அந்த நிலையில் வந்து அந்த குழந்தைய ஒரு சின்ன கூடையில் வச்சு, அதுக்கு ஒரு பட்டு துணியை அடியில் வச்சு, அதில் படுக்க வச்சு, அப்புறம் மறுபடியும் இயல்பு நிலைக்கு வந்துடுறாரு. ஒரு எந்திரிச்சு ஒரு தெய்வத்தன்மையோட தகப்பங்கிட்ட பேசின அந்த குழந்தை வந்து மறுபடியும் இயல்பு நிலையில் வந்து காலை சப்பு கொட்டிக்கிட்டு மறுபடியும் குழந்தை மாதிரி ஒரு ஒரு ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி இருக்குது. அந்த குழந்தைய தூக்கி ஒரு கூடையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி மழைக்காலம் வந்துருச்சுல, அது யமுனை பெருகி ஓடுது, மழையோ அடாது மழை பெய்யுது. அந்த மழையில் வந்து குழந்தைய தூக்கிட்டு போக வேண்டிய கட்டாயம், கட்டாயம்னா காவலர்கள் முடிச்சுட்டாங்கன்னா அந்த குழந்தைய தூக்கி அடித்து கொண்டுருவாங்க. இது வந்து பிறந்து உயிராக இருந்தே ஆகணும், எட்டாவது குழந்தை அல்லவா, அதனால வந்து அவர் வந்து நதி பெரு வெள்ளம் எடுத்தாலும் பரவாயில்ல, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினாலும் பரவாயில்லன்னு வசுதேவர் வந்து இறங்கி உள்ளே இறங்குறாரு. உள்ளே இறங்கும்போது குழந்தை நனையாமல் இருக்கணும்னு அந்த பரம்பொருளான நாராயணனுடைய படுக்கையாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் வந்து வந்து கொடை பிடிச்சிட்டு வர்றாரு. அந்த அப்படி மழையில் நனையாமல் அப்படியே போகிறாங்க. யமுனை விலகி கொடுக்குது. இவர் வந்து அந்த வெள்ளத்துக்குள்ளே நீந்தி போகிறாரு. போய் போகும்போது அப்படி பிருந்தாவனத்துக்கு அந்த கோகுலத்துக்குள்ளே போயிடுறாரு. போன உடனே அங்கே வந்து யார் வீடு வந்து நந்தகோபனுடைய வீடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வீட்டில் குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. அங்கே இதுதான் வந்து நந்தகோபனுடைய வீடாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் அங்கே பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் குழந்தையை தூக்கிட்டு இந்த குழந்தைய படுக்க வச்சுட்டு அப்போ அவருக்கு தோணுது, ஐயோ எவ்வளோ வசீகரமான இந்த குழந்தையை நாளைக்கு கம்சன் அடித்து கொன்றுவானேன்னு பயப்படுறாரு. அப்போ அந்த குழந்தை சிரிக்குது. சிரிக்கும்போது தூக்கி இடம் மாற்றி வச்சிடறாரு. இதை கூடையில் வச்சுட்டு கண்ணனை வந்து யசோதை பக்கத்தில் படுக்க வச்சுட்டு இந்த குழந்தையை கூட்டிகிட்டு அவர் வந்து மதுராவுக்கு வர்றாரு. வந்து சிறைச்சாலைக்குள்ளே வந்து மறுபடியும் பூட்டி வச்சுட்டு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து அந்நேரம் வரைக்கும் வசுதேவர் கையில் வந்து அழாமல் வந்த பிள்ளை அந்த இதில் படுக்கையில் போட்ட உடனே அப்படி சத்தம் போட்டு அழுகுது. எல்லாரும் வாங்க நான் பிறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுகுது. அழுகிற உடனே அழுகிற சத்தம் கேட்ட உடனே காவலர்கள்லாம் முழிச்சுட்டு போய் ஏன் இவ்வளவு நேரம் நம்ம முழிச்சு கிடந்தோம், அப்படி தூங்கிட்டு இருந்துருக்குறோம், கம்சனுக்கு தெரிஞ்சா நம்மளை வந்து கண்டிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி கம்சன்கிட்ட போறாங்க. அது இரவா இருந்தா கூட கம்சன் ஓடி வர்றான். ஓடி வந்து அந்த குழந்தை என்னடா பெண் குழந்தையாக பிறந்திருக்குது, நம்ம ஆண் குழந்தை கையாலில் சாவோம் அப்படின்னு சொன்ன அசரீரி சொல்லிச்சு அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறான். யோசித்தா கூட அந்த குழந்தையோட வசீகரம் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப வந்து இந்த குழந்தையை விட்டுருவோமேன்னு தோணுது அவனுக்கு. ஆனாலும் எட்டாவது குழந்தையால் உனக்கு அழிவுங்கிற அந்த வார்த்தை வந்து அவனுக்கு ரொம்ப வந்து சங்கடப்படுத்திட்டு அந்த குழந்தைய எடுத்து சுவரில் அடிக்கிறதுக்கு போகிறான். அந்த அடி அப்போ வந்து அந்த குழந்தை வானத்தில் ஏறி நின்று என்னை கொல்ல உன்னால் முடியாது, உன்னை கொல்றவன் வந்து கோகுலத்தில் வளர்கிறான், உனக்கு இனி நிம்மதியான தூக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தான் துர்கா. அது வந்து பறந்து போயிருது, அவங்கள விட்டு போயிருது. அவருக்கு வந்து ஒரே கலக்கமாயிருது. கலக்கமான பிறகு இவங்க தேவகியும் அந்த கோபனும் சிறையில் தான் வாடுறாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தைய அவ்வளவு வந்து இனி அந்த குழந்தை இனி இருக்க போகிற காலம் முழுக்க வந்து கோலாகலமும் உபதேசங்களும் அவ்வளவு நல்ல இது நடக்க போகுது. அது எதுவுமே பார்க்கறதுக்கு குடுப்பினை இல்லாமல் அவன் சிறையில் வாடுறா. இங்கே வந்து கோகுலத்தில் வந்து கொண்டாட்டம். காலையில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கு, அவ்வளவு யாருக்குமே கிடையாது. அதி அற்புத ஒரு அழகோட தேஜ
தேஜஸோட ஒரு குழந்தை பிறந்திருக்குதுன்னு யசோதைக்கு ரொம்ப சந்தோஷம், நந்தகோபனுக்கு சந்தோஷம். எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, ஐயோ அந்த கண்ணை பாரு எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கும்போது, இவனுக்கு கண்ணன்னு பேர் வைக்கலாமா அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்க. கேசம் சுருண்டு இருக்குது அதனால இவனுக்கு கேசவா அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒன்று ஒன்றும் அவன் மனசை சுருட்டிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரோட மனசையும் அந்த குழந்தை சுருட்டிக்குது. அதனால கிருஷ்ணன்னு பேர் வைக்கலாம்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஒவ்வொரு நந்தகோபனுடைய பிள்ளைங்கிறதுனால கோபாலன்னு பேர் வைக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளாளுக்கும் ஒரு பேர் சொல்றாங்க. வந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த குழந்தையுடைய அழகு வந்து அவ்வளவு வந்து மனசை மயக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகான அந்த குழந்தைய வந்து மறுநாள் வந்து நந்தகோபன் வந்து ஊரெல்லாம் கூப்பிட்டு வச்சு சக்கரை கொடுக்குறாரு. எல்லாரும் வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு மத்தியானம் எங்கள் கூட சாப்பிடுங்க, இன்னைக்கு வந்து குழந்தைக்கு பேர் வைக்கலாம், குழந்தை பிறந்ததை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி. நம்மலாம் வந்து வீட்டில் வந்து குழந்தை பிறந்தா எல்லாரும் பார்க்க வருவோம், எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்போம்ல, எல்லாரும் என் குழந்தைக்கு சேனை தொட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது எல்லாம் வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து குழந்தைக்கு சேனை தொட்டு வைக்கிறாங்க, கன்னத்தை தொட்டு பார்க்குறாங்க. அவங்க அம்மா வந்து ஐயோ எல்லா பிள்ளைங்களும் எல்லாரும் நம்ம பிள்ளையை தொடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு வந்து கன்னத்தில் வந்து பொட்டு வச்சு திருஷ்டி கழிக்கிறாங்க. திருஷ்டி கழிச்சா சட 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 சடன்னு விரல் நெறிய சத்தம் கேட்குது. அவ்வளவு திருஷ்டி அந்த பிள்ளைக்கு இருக்குது. அவ்வளவு அழகான அந்த குழந்தைய வந்து பேர் வைக்கிறாங்க. கிருஷ்ணன்னு பேர் வைக்கிறாங்க, கண்ணன்னு பேர் வைக்கிறாங்க, தவமிருந்து நான் பெத்தேங்கிறதுனால மாதவன்னு பேர் வைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு பேரையும் யார் யாருக்கு என்ன பேர் உங்களுக்கு விருப்பமோ அந்த பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு யசோதை ரொம்ப சாதம் ஆசையாக சொல்லி பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்திருந்த விருந்தினர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு வாங்க உள்ள கூட்டிகிட்டு போய் உங்களை சாப்பிட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போடுறாங்க. அந்த நேரத்தை பிள்ளைக்கு வந்து அந்த குழந்தைக்கு தெரியுது இப்போ ஒரு கணக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால ஏன்னா அது தெய்வம் தெய்வாம்சம் நிறைந்த குழந்தை அல்லவா, அதனால அது அழுகு. அழுகும் போது இங்க எல்லாரும் குதூகலமா இருக்காங்க. கண்ணன் பிறந்த அந்த பிறந்த நாளை வந்து கொண்டாடுறதுக்கு எல்லாரும் குதூகலமாக இருக்கிறாங்க. கோகுலமே கொண்டாடிக்கிட்டு இருக்குது. அதனால இந்த குழந்தை அழுகிற சத்தம் வந்து யசோதை காதுல விழுத. யசோதை மாதிரி ஒருத்தி உள்ள வர்றா. அவளை அவ வந்து பிள்ளைய வந்து அப்படியே தூக்குறா. அந்த குழந்தை அப்படியே சிரிக்குது. அதுக்கு விவரம் எல்லாமே தெரியும். இவ யாருங்கிறது தெரியும், இவ எதுக்கு வந்திருக்கிறாங்கிறது தெரியும். கம்சன் அனுப்பிய ஆளவா, எதுக்கு அனுப்பியிருக்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி சிரிக்குது. அழுத குழந்தை வந்து சிரிக்குது. இவள் வந்து குழந்தைக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பால் கொடுக்கறதுக்கு நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு பாலை கொடுக்குறா. அந்த பாலை குடிக்கிறதுக்காக குழந்தை. ஆனால் இதுக்கு கூட ஒரு குடுப்பினை வேணும். அந்த இறைவன் வந்து அவளுடைய மாரோட சேர்த்து அணைச்சி அதை சுவைத்து அந்த பாலை உண்ட ஒரு குடுப்பினை வந்து பூதகைக்கு இருந்திருக்கு. அவ வந்து குடுக்கும்போது அந்த பாலை குடிக்கும்போது அந்த உயிரையும் சேர்த்து எழுதுறாரு. ஏன்னா அவரை கொல்றதுக்குத்தான் கம்சன் வந்து ஒரு பூதகையை அனுப்பியிருக்கிறாரு. நீ போய் கோகுலத்தில் இருக்கிற அந்த குழந்தைய, நந்தகோபன் வீட்டில் இருக்கிற அந்த குழந்தைய நீ கொன்றணும் அப்படின்னு சொல்லி அனுப்பினதுனால அவர் வந்து கொல்ல வர்றா. வந்து பாலை கொடுக்குறா, பாலோட சேர்த்து உயிரையும் உறிஞ்சிடுறாரு. அப்போ வந்து அவள் அலறிக்கிட்டு கீழே விடுறா. அப்போ வந்து ஐயோ என்ன பெரிய சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி யசோதை வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தவன் ஓடி வந்து பார்த்தா குழந்தை வந்து வாயிலிருந்து பால் வழிஞ்ச அந்த இது இருக்குது. பூதகை கீழே விழுந்து கிடக்குறா. அவனுக்கு வந்து பதறுது, ஐயோ நம்ம பிள்ளை வந்து யாரோ நம்ம பிள்ளைய பால் கொடுத்துருக்குறாங்க போலயே அப்படின்னு சொல்லி தூக்கி நெஞ்சோடு அணைச்சிக்கிறா. அந்த குழந்தை ஒன்றுமே தெரியாது, யாருக்கும் தெரியாது. இவ பால் கொடுத்துருக்குறா, உறிஞ்சிருக்காரு, உயிரோட செத்து உறிஞ்சிட்டாரு. இவன் வந்து ஏதோ கீழே விழுந்துட்டா போல, விழுந்து செத்து போயிட்டான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒழி என் பிள்ளைக்கு வந்து எவ்வளவு பெரிய திருஷ்டி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த நினைச்சிட்டு போயிடுறாங்க. எல்லாம் திருஷ்டி சுத்திட்டு போறாங்க. ஆராத்தி எடுக்கிறாங்க, கண்ணீர் கழிக்கிறாங்க. ஒரு ஊரில் இருக்கிற முதிய ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து என் பிள்ளைக்கு நிறைய திருஷ்டி இருக்குது, கயர் கட்டி போடுமா அப்படின்னு சொல்றாங்க. அவ வந்து மந்திரம் சொல்லி கயரை கட்டி வைக்கிறா. இப்படி எல்லாம் வந்து நடக்குது. நடக்கும்போது அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கண்ணனுக்கு வந்து தினந்தோறும் குளிப்பாட்டி கண்மை போட்டு ஒரு கொண்டையை கட்டி விட்டு முத்து தொங்கலை தொங்க விட்டு இடுப்பில் இது இடுப்பில் நகையை போட்டு நேரம் நகையோடு தான் கண்ணன் தெரிவார். அவருக்கு வந்து பால் ரொம்ப பிடிக்கும், வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும், தயிர் ரொம்ப பிடிக்கும். தயிர் கடையும் போதெல்லாம் வந்து மடியில் வந்து உட்காந்துக்குவார். அப்போ வந்து யசோதைக்கு வந்து கண்ணனுக்கு வந்து பசிக்குதோ அப்படின்னு நினச்சி தயிர் கடந்திட்டு இருக்கும்போதே பாலை கொடுப்பா.
ஆனால் அவருக்கு அந்த அதை பிடிக்கிறதுக்காக தயிர் எடுத்து வாயில் கொஞ்சம் வழித்து வச்சா தான் அது ரொம்ப பிடிக்கும். அந்த தயிர் வழிச்சிட்டு தயிரை சாப்பிட்டுட்டு வெண்ணெயை தூக்கி வழித்து பானையில் வச்சா கூட அம்மா சேலையை பிடிச்சி இழுத்து அந்த வெண்ணெயை வாங்கி சாப்பிட்டா தான் கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி வந்து அவருடைய சுவைகளும் அவருடைய சேஷ்டிதங்களும் யசோதைக்கு வந்து மன நிறைவாக இருக்குது. அந்த வீடே வந்து ஒரு கோயிலாக மாறின மாதிரி அவளுக்கு இருக்குது. ஆனால் கண்ணனுடைய சேஷ்டிதங்களும் கூடிக்கிட்டே வரும். எப்போ பார்த்தாலும் வந்து எதையாவது உருட்டி போடுறது, எப்போ பார்த்தாலும் சாமானை வந்து இழுத்து போட்டு விளையாடுறது, இந்த மாதிரி செய்கிறது. அதுலேயும் தயிர் பானையும் வெண்ணெய் பானையும் பார்த்துட்டா கண்ணனுக்கு வந்து குதூகலமாக இருக்கும். இழுத்து போட்டு கீழே உடச்சி போடுறது தான் வந்து அதான் யசோதைக்கு வந்து என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த கண்ணனை பார்த்தது அப்படியே அது மலங்க மலங்க முழிக்கிறத பார்த்ததும் அந்த திட்ட மனசு வராது, சரி போட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதை கழுவி விட்டுட்டு மறுபடியும் வந்து தயிரை ஊற்றி வச்சுருவாங்க. இப்படி பண்ணும்போது ஒரு நாள் சேட்டை பொறுக்கலை, ஐயோ நான் உன்னை என்ன செய்யலாம், எனக்கு அடிக்கவும் மனசு வரமாட்டேங்குதேடா அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் வந்து ஒரு கயரை கட்டி ஒரு உரலில் கட்டி வச்சிடறாங்க. உரலில் கட்டி வைக்கும்போது கிருஷ்ணர் வந்து அழுது அழுது பார்க்குறாரு, நீ உரலில் கெட்டாதம்மா கெட்டாதம்மான்னு சொல்கிறாரு. இல்லை நீ ரொம்ப சேட்டைப்படுற, அம்மாவை வேலை பார்க்க விட மாட்டேங்கிற, நான் ஒரு சமையல் பண்ண வேண்டாமா, வீடை க்ளீன் பண்ண வேண்டாமா, உன் பின்னாடியே சுற்றிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரு, கிருஷ்ணர் அழுதுகிட்டே என்ன பண்ணுறா, அம்மா அந்த பக்கம் போன உடனே மெல்ல வந்து உருட்டிக்கிட்டே போகிறார். உருட்டிக்கிட்டு போகும்போது அந்த வீட்டு முன்னாடி ரெண்டு மருத மரம் நிற்கிது. அந்த மருத மரம் வந்து கண்ணனை வந்து ஒரு கந்தர்வர்கள் அவங்க அவங்க வந்து கண்ணனுடைய தரிசனம் கிடைக்கணும்னு சொல்லி வரம் வாங்கி நந்தகோபன் வீட்டு முன்னாடி வளர்கிறாங்க. இந்த அந்த மரத்தை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, உரலை உருட்டிக்கிட்டே போகிறார். அவரால் தான் கையையும் காலையும் வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் சும்மா இருக்க முடியாது. அதனால உருட்டிக்கிட்டே தவண்டுக்கிட்டே போகும்போது அந்த உரல் என்ன ஆகுது, அந்த மருத மரத்துக்கு இடையில போய் சிக்கிக்குது. சிக்கிக்குது, உடனே பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறாரு. இது கண்ணன் வந்து மென்மையானவர், அவருடைய அவருடைய நல்ல கொழு கொழுன்னு இருக்கிற குழந்தை அந்த மரத்தை சாய்க்கிற அளவுக்கு அவருக்கு பலம் இருக்கு அப்படின்னா அந்த பலம் வந்து தெய்வத்தன்மை வாய்ந்தது இல்லையா. அதனால வந்து அந்த மரம் வந்து ரெண்டும் பட்டன்னு முறிஞ்சு விழுந்துருது. முறிஞ்சு விழுந்தபோது அந்த கந்தர்வர்கள் நின்று கண்ணனை வணங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே அம்மா ஓடி வர்ற என்னடா மரம் விழுற சத்தம் கேட்குது, இவனை எங்கே வச்சாலும் இதுதான் வேலையா அவனுக்கு அப்படின்னு சொல்லி ஓடி வந்து பார்த்தா மருத மரம் ரெண்டு கீழே விழுத்து கிடக்கு. அவங்க மேலே போயிட்டாங்க. இவன் வந்து ஒன்றுமே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். கண்ணன் என்னடா இப்படி பண்ணுற, உன்னை வந்து இடுப்பில் கயரை கட்டி வச்சாலும் நீ சேட்டைப்படுற, வா நீ வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொன்னா பாரு, அம்மா உனக்கு வெண்ணெய் தர்றேன் தயிர் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன். கோகுலத்தில் வாழ்கிற மக்கள் அத்தனை பேருடைய உள்ளத்தையும் கொள்ளை கொண்ட அந்த கோபாலனுடைய குழந்தை பருவத்தினுடைய லீலைகளும் சேஷ்டைகளும் தொடர்ந்து அந்த கோகுலத்து மக்களை வந்து குதூகலப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவார், நாவல் பழம் விற்கிறவங்ககிட்ட சேட்டை பண்ணுவார். ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் இருந்து தயிரை போய் திருடிட்டு வருவார். பிள்ளைங்களோட கூடி விளையாடுற பிள்ளைங்களோடலாம் சேர்ந்து அந்த கோகுலத்தையே வரம் வந்து கொட்டம் அடித்து குதூகலமாக அவருடைய குழந்தை பருவம் தொடர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நாள் வந்து இதே மாதிரி பக்கத்து வீட்டு கோபியர் வந்து ஒரு நாள் யசோதைட்ட புகார் சொல்கிறார், உன்னுடைய கண்ணன் வந்து பார்த்தியா என் வீட்டில் இருக்கிற வெண்ணெயெல்லாம் திருடி சாப்பிட்டுட்டான், நான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போய் எதை கொண்டு போய் விற்கிறது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு வந்து கண்ணனோட விளையாடுறாங்களோ, எந்த அளவுக்கு கண்ணனுடைய லீலைகளை ரசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு யசோதைட்ட போய் ஆவலாதி சொல்கிறதும் நடக்கத்தான் செய்யுது. அப்போ ஒரு நாள் ரொம்ப பொறுக்க மாட்டாமல், ஏண்டா கிருஷ்ணா இப்படி நீ சேட்டை பண்ணுற, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை போ அப்படின்னு சொன்ன உடனே கண்ணன் வந்து கோவிச்சிக்கிட்டு போய் தோட்டத்து மணலில் போய் உட்காந்து கோவிச்சிட்டு உட்காந்துருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து பசிக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது.
தோட்டத்துக்கு மண்ணை எடுத்து எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே பக்கத்தில் இருக்கு விளையாண்டுருக்குற அந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் அம்மாட்ட போய், அம்மா கண்ணன் வந்து தோட்டத்து மண்ணை போய் எடுத்து சாப்பிட்றாம்மா, போய் பாருங்க நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு பெத்த வயிறு எரியுது. ஐயோ, என் பிள்ளை வந்து மண்ணை சாப்பிட்றானா, அவனுக்கு எப்படி பசி எடுத்துச்சோ, என் யார் கண்ணு பட்டுச்சோ அப்படின்னு சொல்லி ஓடி போய் கண்ணனை பார்த்தா நிதானமாக எடுத்து மண்ணை அள்ளி சாப்பிட்டுட்டே இருக்கு. உடனே அம்மாவுக்கு, டே கிருஷ்ணா என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, வாயத்துறடா, வாயில் இருக்கிற மண்ணை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா திட்டுறாங்க. திட்டினோடனே ரொம்ப பரிதாபம், ஒன்றுமே தெரியாத அப்பாவி குழந்தை மாதிரி வாயை வந்து ஆணு திறந்தா அந்த மண்ணை தின்னு அந்த குழந்தை வாய்க்குள்ளே இந்த மண்ணுலகமும் இந்த வானுலகமும் உலகமே தெரியுது. ஏழு உலகம், ஈரேழு பதினாலு லோகமும் அந்த கண்ணன் வாய்க்குள்ளே தெரியுது. அம்மாவுக்கு வந்து எப்படியும் வேர்த்து போய் கிருகிருகிரு தலை சுற்றிடுது. ஐயோ, இது என் குழந்தை என்ன என்ன இந்த குழந்தைக்கு இது ஆச்சு தெரியலையே, எந்த காற்று கருப்பு பட்டுச்சு. அப்பயும் இது தெய்வ குழந்தையா, அம்மாவால் தண்ணிலிருந்து வேறுபடுத்தி நினைக்கவே அந்த அம்மாவால் முடியல. என் பிள்ளைக்கு ஏதோ காற்று கருப்பு பட்டுச்சோ அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மாவுக்கு மயக்கமாக வந்துடுது. அந்த மாதிரி அவருடைய லீலைகள்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயமாக தொடர்ந்துக்கிட்டே வருது. இதில் ஒன்று என்னென்னா, கண்ணன் வந்து நல்லவங்களை காப்பாற்றுறதுக்கும் தீயவங்களை ஒடுக்கிறதுக்காகவும் அவதாரம் எடுத்த பரம்பொருள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த அம்மா கோபியர் அத்தனை பேரும் அவங்க வீட்டு குழந்தைகளை வந்து கண்ணன் பொறுப்பில் தான் விட்டு நீங்கள் போய் யமுனை நாத் அதியில் போய் விளையாண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. இவர் என்ன அப்படின்னா, எவ்வளோ சேட்டை பண்ணாலும் அந்த கோகுலத்து மக்களை காப்பாற்றுறதுல வந்து கண்ணன் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு நாள் அப்படி போகும்போது யமுனை நதிக்கரையில் நதியில் வந்து பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தையாக உள்ளே இறங்க இறங்க அதனுடைய விஷத்தன்மை, அந்த அதில் ஏதோ ஒரு விஷத்தன்மை இருக்குது போல, அந்த விஷத்தன்மை வந்து அந்த பிள்ளைகளை நதி தண்ணியை குடிக்கும்போது மயங்கி விழுந்துருது. முதல்ல ரெண்டு குழந்தை உள்ளே போன குழந்தை வெளியே வரவே இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க, கிருஷ்ணா பாரு, நதிக்குள்ளே போன பிள்ளைங்களை காணோம், இவன் தண்ணி குடித்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அப்படிங்கும்போது கிருஷ்ணருக்கு புரிஞ்சு போகுது, இது வந்து காளிங்கனோட சேட்டை தான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னபோது பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, வேண்டாம் கிருஷ்ணா, நீ போனாலும் உனக்கும் அந்த விஷத்தன்மை பாயும், யசோதாம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க, நாங்கள் போய் பெரியவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வருவோம், நீ இரு, நம்ம பிள்ளைங்களெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அவங்க அந்த பசங்கள்லாம் போய் ஊருக்குள்ளே இருக்கிற ஊர் மக்கள்கிட்டலாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் உள்ளே போய் தேடி பார்ப்பார். தேடி பார்த்துட்டு அதுக்குள்ளே இவங்கெல்லாம் போய் ஊர் மக்கள்கிட்ட சொல்லும்போது யசோதா அலறி அடிச்சுட்டு ஓடி வருவார், நந்தகோபுர் வருவார், கிருஷ்ணா நதிக்குள்ளே போகாதே, போகாதையா, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, உள்ளுக்குள்ள நாகப்பாம்பு இருக்குது, உனக்கு விஷம் தீண்டிரும் அப்படின்னு அழுகிறாங்க. எல்லாரும் அழுகிறாங்க. அவங்க அப்பாலாம், நாங்கள் போகிறோம், நீ இருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்காம உள்ள ரொம்ப தூரம் போயிடுறாரு. போன உடனே எனக்கு காளிங்கன் அஞ்சு தலையும் வச்சுக்கிட்டு விஷத்தை கக்கிக்கிட்டு கொடூரமாக நிற்கிறான். அப்போ வந்து இவர் காளிங்கனோட வாலை பிடிக்கிறாரு. வாலை பிடிக்கும் உடம்பை வந்து சிலுத்துக்கிட்டு இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு கண்ணனை வந்து வளைச்சி பிடிச்சி முழுங்கிடுற ஒரு வேகத்தில் வந்து வர்றான். இவர் வந்து அதுக்கெல்லாம் இடம் கொடுப்பாரா, அதனால் அவன் வளைச்சி பிடிக்கும்போது மேலே ஏறி அப்படி தலை மேலே ஏறி நின்றுறாரு. தலை மேலே ஏறி நிற்கும்போது அது இவருடைய பாதத்தினுடைய வேகம் பொறுக்க மாட்டாமல் காளிங்க, என்னை விட்டுரு கிருஷ்ணா, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உன்னை விட முடியாது, விட்டால் நீ எங்கள் கோகுலத்தை அழிச்சிருவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து கிருஷ்ணா, நான் வந்து உங்கள் யமுனையும் தொந்தரவு பண்ண மாட்டேன், யமுனையும் தூய்மையை கெடுக்க மாட்டேன், கோகுலத்து மக்களையும் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ விட்டுட்டு போயிடு அப்படிங்கும்போது உன்னுடைய பாதம் என்னுடைய படத்தில் படுற மாதிரி பட்டினாத்தான் உன் கருடன் வந்து என்னை ஒன்றும் பண்ணாது, இல்லாட்டினா உன் கருடன் என்னை வந்து துன்புறுத்திடும் அப்படின்னு அது வந்து வேண்டி கேட்டுக்கணும். உடனே வந்து அந்த ஐந்து தலைகள் மேலே ஏறி நின்று ஒவ்வொரு பாதத்தையும் ஒரு ஸ்டெப்பு வைப்பார். அது இந்த பாட்டிலெல்லாம் கூட அது அதுக்கு ஜதி சொல்கிற மாதிரி பாட்டெல்லாம் உண்டு. அந்த அளவுக்கு ரிதமிக்காக ஆடுவார், ரிதமிக்காக அது ஒரு டான்ஸ் ஆகிடும். அப்படியே அந்த காளிங்கன் வந்து நதி யமுனை நதி மேலே வெளியே வந்து அப்படியே காமிக்கும்போது இவர் அந்த வானை பிடிச்சிட்டு அந்த நாகத்தின் மேலே நடனம் ஆடுறத வந்து ஊர் மக்கள்லாம் பார்ப்பாங்க. எவ்வளோ பெரிய நாகம் நம்மளுடைய கோகுலத்தை அழிக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தில் வந்திருக்கு, இதை கண்ணன் அடக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று கை
எடுத்து கும்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அவருடைய தெய்வத்தன்மையை வெளிப்படுத்திய தருணம் அது. அப்பத்தான் ஊர் மக்கள் எல்லாருக்கும் வந்து கடவுள் கிருஷ்ணர் வந்து நம்மளை காப்பாத்துறதுக்காகவே யசோதை வீட்டில் பிறந்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்புறாங்க. அந்த மாதிரி ஒரு காளிங்க நர்த்தனம் முடிஞ்ச உடனே கீழே இறங்கி வந்து யமுனைக்குள்ள மாயமா மறைஞ்சு போன குழந்தைகளெல்லாம் மீட்டெடுத்து காளிங்கனை விரட்டி விட்டுட்டு நதிக்கரைக்குள்ளே வர்றாங்க. நதிக்கரைக்குள்ள வந்து எல்லா ஊர் மக்களெல்லாம் கண்ணனை தோல் மேலே தூக்கி வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க. கண்ணனின் தெய்வம், கண்ணன் எங்கள் குல தெய்வம் அப்படிங்கிற அளவுக்கு பாட்டு பாடிக்கிட்டு குதூகலமா. ஏன்னா இனி வந்து கண்ணனால் நமக்கு பிரயோஜனம் தான், நல்ல பலன் தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்பி வர்றாங்க. நம்பினவருக்கு வந்து என்றைக்குமே ஒரு கை கொடுக்கக்கூடிய கடவுள் தான் கண்ணன். இப்படி இந்த மாதிரியாக கிருஷ்ணருடைய குழந்தை பருவம் மிகவும் குதூகலமாகவும் கோகுல மக்களை காப்பதற்காகவே அவதாரம் எடுத்த அந்த கிருஷ்ணருடைய லீலைகளும் சேஷ்டிதங்களும் மிகவும் இனிமையானதாகவும் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த கதைகளை மக்களுக்கு சொல்லுவதற்கும் படிப்பதற்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்து பெரியவங்க சொல்கிறதை கேட்குறதும் மிகவும் புண்ணியமான ஒரு விஷயம். கிருஷ்ணா, இந்த கதையை எனக்கு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த உனக்கு என்னுடைய மனகோடி நன்மை நன்றிகளை வந்து கட்டாயம் நான் சொல்லியே ஆகணும். என்னையும் ஒரு ஆளாக்கி உன்னுடைய கதைகளை வந்து ஒரு ஆத்மார்த்தமாக, நான் வந்து சும்மா கதையை சொல்கிற மாதிரி கிடையாது, உணர்வு பூர்வமாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கிருஷ்ணருக்கு நன்றி கூறி என்னுடைய இந்த இதை முடிக்கிறேன்.